ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேதாபியோ நமோ நமக, குருவடி சரணம் திருவடி சரணம். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் நட்சத்திரத்தை பற்றிய சில விஷயங்கள். ரத்தின சுருக்கமாக லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. அனைவருக்கும் பணிவான வணக்கம். அதாவது வந்து இந்த ஜன நட்சத்திர தோஷம் பரிகாரம் இந்த அமைப்பிலே இன்றைய தலைப்பு. ஒரு சில நட்சத்திரங்களில் குழந்தைகள் பிறந்தால் தோஷமாக கருதப்படுகிறது. தோஷமுள்ள நட்சத்திரக்காரர்களில் குழந்தைகள் ஜன்மமானால் தாய்க்கோ தந்தையர்க்கோ அல்லது சிசுவுக்கோ கண்டம் ஏற்படும் என கூறப்பட்டிருக்கிறது. தோஷமுள்ள நட்சத்திரங்கள் இப்பொழுது சொல்கிறேன். அஸ்வினி 1 பாதத்தில் பிறந்தால் தந்தைக்கு கண்டம், புத்திரருக்கு கண்டம். அஸ்வினி 2 பாதத்தில் பிறந்தால் தாய்க்கு வந்து கண்டம். அஸ்வினி 3 பாதத்தில் பிறந்தால் தனநாசம். அஸ்வினி 4 பாதத்தில் பிறந்தால் சௌக்கியம். பரணி 1 பாதம், பரணி 2 பாதம், பரணி 3 பாதம். குழந்தை ஆனானால் தந்தைக்கு கண்டம், பெண்ணானால் தாய்க்கு கண்டம். உத்திரட்டாதி 1 பாதம், தாய்க்கு கண்டம். ரோகிணி நட்சத்திரத்தில் ஆண் அல்லது பெண் பிறந்தால் தாய் வழி மாமனுக்கு கொஞ்சம் ஆகாது. ரேவதி நட்சத்திரம் 4 பாதம், குழந்தைக்கு கண்டம். பூராட நட்சத்திரம் 3 பாதம், தாய்க்கு வந்து கண்டம். மூல நட்சத்திரம் 1 பாதம், தாய் தந்தைக்கு கண்டம். அதே மாதிரி மூல நட்சத்திரம் 2 பாதம், தந்தைக்கு கண்டம். மூல நட்சத்திரம் 3 பாதம், தனநாசம். மூலம் 4 பாதம் தோஷம் இல்லை. கேட்டை 1 பாதம் சுகக்கேடு, கேட்டை 2 பாதம் தனநஷ்டம், கேட்டை 3 பாதம் தந்தைக்கு கண்டம், கேட்டை 4 பாதம் சகோதரனுக்கு கண்டம். விஷாகம் எந்த பாதனம் ஆனாலும் மைத்துனருக்கு கண்டம். சித்திரை 1, 2, 3 பாதங்கள் தாய் தந்தைக்கு கண்டம். அச நட்சத்திரம் 3 பாதம், தாய் தந்தைக்கு கண்டம். உத்தர நட்சத்திரம் 1 பாதம், தாய் தந்தைக்கு கண்டம். மக நட்சத்திரம் 1 பாதம், சிசுவுக்கு கண்டம். மக நட்சத்திரம் 3 பாதம், தாய் தந்தைக்கு கண்டம். ஆயிலி நட்சத்திரம் 2 பாதமானால் தனநாசம். ஆயிலி நட்சத்திரம் 3 பாதம், தாய் தந்தைக்கு கண்டம். ஆயிலி நட்சத்திரம் 4 பாதமானால் தாய் தந்தை சிசுவுக்கு கண்டம். பூஷ நட்சத்திரம் 2 பாதம், 3 பாதம் தாய் தந்தைக்கு கண்டம். தோஷமுள்ள நட்சத்திரங்களில் குழந்தைகள் பிறந்தால் உங்களால் முடிந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது நல்லது. 1 நவகிரக பூசை, 2 வந்து தானம், உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணணும். 3 வந்து நவகிரக ஹோமம் பண்ணணும். 4 ருத்ராபிஷேகம் பண்ணணும். 5 அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும். 6 சூரிய நமஸ்காரம் பண்ணணும். 7 நட்சத்திரம் மிருத்யுஞ்சய ஜபம் செய்யணும். 8 நீரில் வந்து முகத்தை பார்த்து, தண்ணியில் வந்து முகத்தை காட்டுறது ரொம்ப நல்லது. சரி, அசுனி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்து திசை நடத்தினால் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சோடு தங்கம் தாலி பண்ணிங்கன்னா, திசையோ புத்திகாரம் நடத்துச்சுன்னு சொன்னாலோ, இந்த மாதிரி லக்ன அமைப்பு இருந்தாலோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தானம் பண்ணிங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நவகிரக ஹோமம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இயல்தானம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வந்து பூச நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து திசை நடத்துனா சந்தனம் தானம் பண்ணுங்க. சந்தனம்னா அதாவது சந்தனக்கட்டையில் உங்களால் முடிஞ்சளவுக்கு, அதாவது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய மஞ்சள், அதாவது உங்கள் சௌகரியத்துக்கு எவ்வளவு இருக்கணும் வாங்கி கொண்டு போய் சிவாச்சாரியர்களோ அல்லது வந்து பெரிய வேத விற்பனர்களோ கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ண சொல்லிடுங்க. அதே மாதிரி வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்தால் வெள்ளி தானம், வெள்ளி வந்து உங்கள் சக்தி குனிஞ்ச மாதிரி கடையில் வாங்கி கொடுக்கலாம். அதாவது வந்து அதுக்காக அவ்வளோ வாங்கணும் இவ்வளோ வாங்கணும்னு சொல்கிறவர்கள் கடைக்கு வாங்கி நீங்கள் யாருக்கு தானம் கொடுக்கணும்னு மனசில் நினைக்கிறீங்களோ அந்த மக நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து திசை நடத்தினால் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வந்து உத்தர நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா எல் தானம் பண்ணுங்க. அதே மாதிரி சித்திர நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா திசா புத்திநாதன், திசாநாதன் புத்திநாதன் வஸ்திர தானம் பண்ணுங்கள். விஷா நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து திசை நடத்தினா அன்னதானம் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கேட்டை நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் வந்து இருந்து திசை நடத்தினால் நீங்கள் வந்து கோதானம், அதாவது வந்து மாடு தானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து மூல நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் வந்து திசை நடத்தினால் நீங்கள் வந்து எருமை தானம் பண்ணுவது பெரிய விசேஷம். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசா புத்தி நடத்தினால், அதாவது வந்து தங்கம் தானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஆகவே அனைவரும் இந்த நன்னாளில் எந்த தோஷம் இல்லாமல் நல்லபடியாக வாழ்க, உங்கள் குடும்பம் குழந்தை குட்டிகள் அனைவரும் நன்றாக வாழ்க, உங்கள் தொழில் மேன்மை பெற சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் நட்சத்திர சம்பந்தப்பட்டமான
ஒரு ரத்தின சுருக்கமான கருத்துக்கள் உங்களிடம் பகிர்ந்துள்ளோம். மேலும் வீடியோ வளர உங்களது அன்பான வாழ்த்துக்களும் அன்பான நம்பிக்கைகளும் எனது 32 வருட ஜோதிடத்தை யூடியூப் வந்தவுடன் என்னிடம் என்ன கணிதம் இருக்கிறதோ, என்னிடம் எந்த ஜோதிடம் இருக்கிறதோ அதையெல்லாம் வெளியிடுவேன். உங்கள் அன்புக்கு நன்றி நன்றி. இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர் நன்றி வணக்கம். இது வந்து எனது குருவுக்கு சமர்ப்பணம், எனது தாய் தந்தைக்கு சமர்ப்பணம். நன்றி வணக்கம்.